ஆட்சியில் தமிழக மீனவர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு சென்று விட்டதாக ராமேஸ்வர மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மையில் சென்னை வந்த பிரதமர் மோடி தமிழக மீனவர்கள் பாஜக ஆட்சியில் சுபீட்சமாக இருப்பதாக பேசியிருந்தார். இதற்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாஜக ஆட்சியில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது அதிகரித்திருப்பதாகவும் இதனை தடுக்க முடியாத அரசாகத்தான் பாஜக அரசு செயல்பட்டு வருவதாகவும் மீனவ சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு பாரதம்பர பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் நம்ம மீனவர்கள் பிரச்சனையை முற்றிலுமா தீர்த்துட்டதா சொல்லி முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய பொய்ய முழுசுமா மறைச்சிருக்காரு. மீனவன் பிரச்சனை என்ன தீர்க்கப்பட்டிருக்கு? மீனவன் இன்னைக்கு சுபிச்சமா இருக்கானா? மீன் பிடிக்க கடலுக்கு நிம்மதியா போக முடியுதா? எந்த பக்கம் போனாலும் படகுகளை சிறைப்பிடிக்கிறாங்க. அரசு 2014 ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மீனவர்கள் எல்லையில்லா துன்பத்தை அனுபவிச்சு வர்றோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான படைகள் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டுருச்சு. பல மீனவர்கள் இலங்கை கடற்படையில் கொல்லப்பட்டிருக்காங்க. இது தொடர்ச்சியாக இன்று வரை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் போன மாதம் வந்து பாத்தீங்கன்னா 4 மீனவர்களை இலங்கை கடற்படை கொடூரமாக முட்டி கொடூரமாக கொண்டிருக்கு. ஒரு படகு அவங்க சொன்ன மாதிரி விபத்தாக இருந்தாலுமே இன்டர்நேஷனல் லாப்படி எந்த ஒரு படகா இருந்தாலும் எந்த ஒரு நேவியா இருந்தாலும் ஒருத்தர் கடல்ல விழுந்தாலும் அவரை காப்பாற்றணும். காப்பாற்ற கடமை, அது எல்லாருக்குமே அறிவிக்கப்படாத சட்டம். இப்படி உள்ள சூழ்நிலை இவ்வளவு கொடூரமான நிகழ்வுகளை இலங்கை அரசு நிகழ்த்திக்கிட்டு இருக்கு.